சரியத்தில் அதற்கான குறிப்புகள் இல்லை, ஆனால் குரானிலே அதற்கான குறிப்பு உண்டு. இந்த பகுதி முழுவதும் இஸ்லாமியர்கள் பலர் வாழ்கிற ஒரு பகுதி. அதனால நான் ஏதாவது ரீல் விட்டா நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அன்னை மரியாளினுடைய பிறப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிறப்பு செய்தி. ஏனோ விவிலியத்தில் அதை பற்றிய குறிப்பு இல்லை, ஆனால் குரானிலே அதை பற்றிய குறிப்பு உண்டு. ஆகவே தான் அதை நான் மிக முக்கியமாக எடுத்து கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். முன்னொரு காலத்தில் குரானின் அடிப்படையிலே ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் ஃபக்குத். அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள். ஒரு பெண் குழந்தையின் பெயர் அன்னா, இன்னொரு குழந்தையின் பெயர் இஸ்பா. யார் யாரு? அன்னா, இஸ்பா, ரெண்டு பெண் குழந்தைகள். ஆனால் இந்த மனிதருக்கு மிகவும் வருத்தம், வேதனை எல்லா காலமும். ஏனென்றால் அந்த காலத்திலே ஆண் மகன் ஒரு குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் குடும்பங்கள் வருத்தப்படும். ஆகவே அவருக்கும் அதே வருத்தம், என் குடும்பத்திலே ஒரு ஆண் மகன் பிறக்கவில்லையே, இரண்டும் பெண் பிள்ளைகளாக பிறந்து விட்டதே என்கிற வருத்தம். ஒவ்வொரு நாளும் வேதனையிலேயே தன் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவருக்கு தேவ தூதர் ஜிப்ரீல் என்பவர் காட்சி கொடுக்கிறார். கப்ரியல் என்று நம் வழியில் சொல்ல முடியாது, அவர்கள் வழியிலே ஜிப்ரீல் என்றுதான் கூற வேண்டும். அவர் தோன்றி கூறுகிறார், கவலைப்படாதீர், உங்களுடைய வம்சத்திலே இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ் கொடுக்கவிருக்கிறார் என்று கூறுகிறார். அவருக்கு ஒரே சந்தோஷம், இரண்டு இறை தூதர்கள் என் குடும்பத்திலேயாவா என்கிற மகிழ்ச்சி அவருக்கு அதிகமாக இருந்தது. தன்னுடைய இரண்டு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். அண்ணா என்பவருக்கு இம்ரான் என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இஸ்பா என்பவருக்கு ஜக்கரியா என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், தெரியுதா? இம்ரான் யாரு? அண்ணாளுடைய வீட்டுக்கார தான். அவருக்கு பேர் என்ன? நம்ம கத்தோலிக்க தர்ச்ச சுவைக்கின். வெரி குட். இங்க இஸ்பா அப்ப யாரு? எலிசபெத். அப்போ குரானின் அடிப்படையில் அண்ணாவும் எலிசபெத்தும் உங்களை போய் கேக்குறேன் பாரு, நான் சாகணும். அக்கா தங்கச்சிங்க சகோதரிங்க, வெரி குட். அலர்ட்டா இருக்கணும்ல கேள்வி கேட்கும் போது. அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இல்லையா? இருவருக்கும் திருமணமான பிறகு குழந்தையே இல்லை. ஆனால் தேவதூதர் என்ன வாக்கு கொடுத்திருந்தா? உங்களுடைய வம்சத்திலே இரண்டு இறை தூதர்களை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இருவருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. இருவருமே மிகவும் வருத்தத்தில் இருக்கிறார்கள். அந்தோ பரிதாபம், அண்ணாவினுடைய கணவர் இம்ரான் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இறந்து விடுகிறார். உடனே அண்ணா அவர் வாழ்ந்து வந்த யூதேயா பகுதியிலிருந்து கடந்து சென்று நாசரேத்து, கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊருக்கு குடிபெயர்ந்து சென்று விடுகிறார். ஏனென்றால் யூதேயா பகுதியிலே பணக்காரர்கள் தான் வாழ முடியும், சிட்டி மாதிரி அது இல்லையா. அங்கிருந்து கடந்து போய் எங்க வாழ்றாங்க அவங்க? நாசரேத்தில் குடிபுகிறார்கள். இப்பொழுது அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அவள் திருமணம் ஆகாமலே இருந்தார். ஒரு ஊர்ல என்னெல்லாம் பேசியிருப்பாங்க இந்த காலத்திலேயே. சில பொம்பளைங்க வாய நம்மளால மூட முடியல, குழந்தை இல்லையா உனக்கு அப்படின்னு இழுத்து ஊர் கதையெல்லாம் பேசி ஒரு பெண்ணை கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இந்த காலத்திலேயே நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் அவரை மிக இழிவாக அந்த ஊரில் இருக்கிறவர்கள் பேசினார்கள், அவரை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அண்ணா தன்னுடைய வீட்டிற்கு வெளியே வந்து திண்ணையிலே அமர்ந்து அப்படியே முன்னால் இருந்த மரம் வானத்தை எல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இறைவனிடம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மரத்திலே ஒரு பறவை கூடை ஒன்றை பார்க்கிறார். அந்த பறவை கூட்டிலே குருவி குஞ்சுகள் நிறைய இருக்குது. ஒரு தாய் குருவி பறந்து வந்து அந்த தன்னுடைய குருவி குஞ்சுகளுக்கு எல்லாம் உணவு கொடுக்கிறது. அதை பார்த்தவுடன் அண்ணா மனம் வெதும்பி உடைந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாள். ஆண்டவரே, பறவைகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறீரே, ஆனால் இந்த பாவிக்கு கொடுக்கவில்லையே என்று கேட்கிறார். உடனே மறுபடியும் அங்கு ஜிப்ரீல் தோன்றுகிறார். அவருக்கு வேறு வேலை கிடையாது இல்லையா. மறுபடியும் ஜிப்ரீல் தோன்றி ஜிப்ரீல் என்ன கூறுகிறார்? அண்ணாவை பார்த்து, நீ கவலைப்படாதே,
பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீ ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாய். அந்த பெண்ணை மரியம் என்று நீ அழைப்பாய். ஏனென்றால் மரியத்திடமிருந்து ஒரு இறை தூதர் இந்த உலகத்திற்கு வரவிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. உங்க ஆமேன்ல என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்லுங்க ஆமேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பைபிள் இதற்கான குறிப்பு இல்ல. தாம்பத்திய உறவு இல்லாமல் அன்னை மரியாள் பிறந்ததாக எது கூறுகிறது? குர்ஆன் கூறுகிறது. அன்னை மரியாள் பரிசுத்தமாக பிறந்தார். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒரு கோட்பாடு இருக்கு. என்ன கோட்பாடு தெரியுமா? ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் அன்னை மரியாளுக்கு பேரு. ஆனா அதற்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஆனா அங்க இருக்கு. என்ன தெரியுமா பரிதாப விஷயம்? இஸ்லாமியர்கள் கூட அன்னை மரியாளை பரிசுத்தமாக கருதுகிறார்கள். ஆனா நம்ம கும்பல் இருந்து சிலது வெளியில போச்சு பாரு. அதுங்களுக்கு தான் அன்னை மரியாளினுடைய மகத்துவம் மேன்மை தெரியவில்லை. பரவாயில்லை. ஆக நீங்கள் முதலில் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்டால் இறைவனால் இறை தூதரை பெற்றெடுப்பதற்காகவே இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தார் இல்லையா? அன்னை மரியாள் பிறந்த பிறகுதான் எலிசபெத் அம்மாள் கற்பவிக்கிறார் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய செய்தி. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இரண்டாவது செய்தி. அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உடன்படிக்கை பேழை என்று நான் சொன்னேன். ஏன்? இதற்கு வரலாற்று சான்று 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம். கையில் செல்போன்கள் இருக்கும், பைபிள் இருக்காது, பரவாயில்லை. அதனால வீட்டில் போயாவது ஹோம்ஒர்க் படிங்க. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்துல ஒரு மாட்டு வண்டியில உடன்படிக்கை பேழையை வச்சு எடுத்துட்டு வராங்க. உடன்படிக்கை பேழையில என்னெல்லாம் இருந்துச்சு அன்பானவர்களே? பா, அவனுக்கு கை தட்டுங்க. அந்த பையனுக்கு, குட்டி பையன், கேட்ட அடுத்த செகண்ட் சொன்ன பாருங்க. வெரி குட். ஆரோனுடைய கோல் முதல்ல, ரெண்டாவது அந்த உடன்படிக்கை பேழையில என்ன இருந்துச்சு? மன்னா. அதுக்கும் அவன் தாங்க பதில் சொல்றான். கேட்டகிஸ்ட்ல ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைக்கு. மூன்றாவது என்ன இருந்துச்சு? டேய், மூணாவது சொல்லவே இல்லையாடா நீ. 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள். உடன்படிக்கை பேழைக்குள்ள என்னதான் இருந்தது? ஒரு மனுஷனுடைய கோல், ஆரோனுடைய கோல், மன்னா, அழிந்து போகிற மன்னா. ஒரு நாளுக்கு மேல ரெண்டாவது நாள் இருக்காது, அந்த மன்னா வச்சிருந்தாங்க. மூணாவது, 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இருந்தது. எந்த அளவிற்கு அந்த உடன்படிக்கை பேழை வல்லமையாக இருந்தது என்றால், இறைவனுடைய பிரசன்னம் அந்த பேழையில் நிறைந்திருந்தது இல்லையா? இஸ்ரவேல் மக்கள் அது முன்னாடிதான் விழுந்து விழுந்து வணங்கினாங்க. நம்ம பெந்தகோஸ்தக்காரங்க சொல்லிடுவாங்க, அவங்க எல்லாம் கல்ல கும்பிட்டாங்க, அங்க கோல் தான் இருந்துச்சு, அதை தான் கும்பிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுல என்ன இருந்தது? இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. உடன்படிக்கை பேழையை அவர்கள் எங்கெல்லாம் எடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. அவர்களை யாரும் அசைக்க முடியவில்லை. உடன்படிக்கை பேழை வைத்திருந்தவர் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. கரெக்டா? அப்பேற்பட்ட வல்லமை அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்தது. ஏனென்றால் இறைவனுடைய பிரசன்னம் ஆரோனின் கோலில் இருந்தது, இறைவனுடைய பிரசன்னம் அந்த மன்னாவில் இருந்தது, இறைவனுடைய பிரசன்னம் 10 கட்டளைகள் இருந்த அந்த கல்லில் இருந்தது. அவ்வளவு வல்லமையான உடன்படிக்கை பிழை. அதை மாட்டு வண்டியில் வைத்து எடுத்து செல்கிறார்கள். மாட்டு வண்டி முன்பாக தாவீது ராஜா நடனமாடிக்கொண்டே செல்கிறார். அப்பொழுது நம்ம ஊர் ரோடு மாதிரி நினைக்கிறேன், அந்த ஊர்ல ஒரு பள்ளம் வருது, மாட்டு வண்டி அதுல இறங்கி ஏறுது. இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சு? அந்த உடன்படிக்கை பேழை சரிந்து விழப்போனது. அப்பொழுது அருகிலே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் உஷா. நம்ம ஊரில் பெண்கள் பேர் உஷா, அவங்க ஊரில் ஆண்கள் பேர் உஷா இல்லையா? உஷா என்பவன் என்ன பண்ணா? கைய வச்சு தாங்கி பிடித்தான். என்ன நடந்தது அன்பானவர்களே? இறைவன் அந்த கணமே அவனை அங்கேயே கொன்று போட்டான். எல்லாரும் கேட்கலாம், என்ன ஆண்டவரே, கீழே விழப்போனதை தானே பிடிக்க போனான், அவனையே கொன்றீங்க? அங்கிருந்த அனைவருக்குமே தெரியும், அது பரிசுத்தமான உடன்படிக்கை பேழை, ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த உடன்படிக்கை பேழை. பாவ நிலையில் ஒருவர் அதை தொடக்கூடாது, குருக்கள் மட்டுமே தொட வேண்டிய உடன்படிக்கை பேழை அது என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. ஒருவன் தெரிந்திருந்தே வேண்டுமென்றே அந்த பாவத்தை செய்ததனால் இறைவன் அவனை அங்கேயே கொன்றார். என்ன பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் தாவீது ராஜா நடுங்கி விடுகிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வாசிச்ச நற்செய்தி வாசகம், அன்னை மரியாள் உள்ள வராங்க,
அன்னை மரியாள் தன்னுடைய சித்தியை பார்க்க வராங்க. எலிசபெத்தம்மா யார் இருப்பா உங்களுக்கு? சித்தி. இந்த மேட்ரு இப்போ தானே தெரியும் உங்களுக்கு. வெரி குட். அன்னை மரியாள் யாரை பார்க்க வராங்க? சித்தியை பார்க்க வராங்க இல்லையா? சித்திக்கு குழந்தை பிறக்க போகுது, சின்ன பிள்ளை. அன்னை மரியாள் பைபிள் ஸ்காலர்ஸ் விவிலி அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 14 to 15 வயதுக்குள்ளாகத்தான் அன்னை மரியாளுக்கு அப்பொழுது இருக்கும். எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாங்களாம் தெரியுமா நாசரேத்திலிருந்து? இன்னைக்கு நீங்க நடந்தீங்கன்னா காலில் 7 ஆகும். எத்தனை நாள்? 7. அன்னை மரியாளும் கர்ப்பமா இருந்தாங்க இல்லையா? ஆனா இப்ப இருக்கிறதுங்க சீனு போடுதுங்க பாரு. இப்ப எல்லாம் 0 diet, அப்படியே ஒல்லியா இருக்கணுமா, அப்படியே சாப்பிட்டு ஸ்லிம்மா இருந்தா தான் ஆல் தி ட்ரெஸ் ஃபிட் மை ட்ரெஸ் அப்படின்னு ஒவ்வொருலாம் சுத்தின் சுத்துதுங்க இல்லையா? ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனாலதான் ஒரு வாட்டி சொன்ன ஒரு இடத்துல கன்செப்ஷன் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கா டாக்டர் போகும்போது கையை வீசி வீசி நண்டுன்னு போதுங்க. அங்க போய் டாக்டர் சொல்றாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் பக்கத்துல புருஷங்கிட்ட, என்னங்க புடிங்க பார்த்து கூட்டு போங்க என்ன, ஐயோ வீட்டில் பார்த்து உட்கார வைங்க, ஐயோ எந்திக்க விடாதீங்க என்ன மூஞ்ச பத்தி. அதுக்கு அந்த காலத்துல மாவாட்டினாங்க இல்லையா, துணி துவைச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, சுகப்பிரசவம் கரெக்டா. இப்ப ஒண்ணு செய்ய மாட்டேங்குது, இன்னும் இருக்கிற இடத்த விட்டு நவர மாட்டேங்குது, ஏன்னா கன்சீவ் ஆயிருக்குதான் குழந்தை. அப்புறம் எங்க சுகப்பிரசவம் நடக்கும்? ஒன்றும் நடக்காது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அன்னை மரியாள் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? கிட்டத்தட்ட 7 நடந்திருக்கிறாங்க. 7 நடந்து போய் தன்னுடைய சித்திக்கு உதவி செய்ய ஓடி இருக்கிறாங்க. இப்ப கேட்டு பாருங்க, உதவி செய்யுமா கொஞ்சம்? உங்க வீட்டில் படிக்கிறத கேளுங்களேன், செய்யும். நீ எதுக்கு எனக்கு அம்மாவா இருக்கிற, நீ எதுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிற, நீ செய் அப்படின்னு சொல்லுங்க. அறிவாளி குழந்தைங்க, இந்த அறிவாளி குழந்தைங்களை பெற்றது நீங்க தானே, இருந்தாலும் பரவாயில்ல. அதை பத்தி நான் 3rd பகுதியில் சொல்றேன். அன்னை மரியாள் 7 நடந்து போறாங்க. 7 நடந்து போன உடனே நல்லா கவனிங்க, அங்க போறாங்க. போன உடனே அன்னை மரியாள் நம்மள மாதிரி பெருமை பேசிக்கல இல்லையா? தான் எப்பேற்பட்டவள் என்று சொல்லவில்லை, இறை தூதர் என்னிடம் பேசினார், நான் கடவுளே கடவுளையே மகனாக பெற்றெடுக்க போகிறேன், நான் மிகப்பெரியவள் என்றெல்லாம் அன்னை மரியாள் பீத்தி கொள்ளவில்லை. அன்னை மரியாள் நேரா போன உடனே சித்திக்கு செய்யற வணக்கம், அவங்க ஊர்ல எல்லாருமே பெரியவங்களை பார்த்த உடனே ஷாலோம் அலஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அப்படிதான் வாழ்த்துவாங்க சின்ன பசங்க. அந்த காலத்துல நம்ம ஊர்ல இருந்துச்சு, பெரியவங்க வந்தா ஸ்தோத்திரம், கடவுளுக்கு ஸ்தோத்திரம், எந்திரிச்சு சொல்லும் இல்லமா. இப்ப ஸ்தோத்திரம் சொல்லணும், அதுக்கு ஆத்திரம் வருது, யார பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லு இல்லையா? பிள்ளைங்க எல்லாம் மாறிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பசங்க பேரு பிள்ளைகள் இல்ல, புள்ளிங்கோ. அதுக்கு பேர் என்ன? புள்ளிங்கோ. அதுங்க பிள்ளைகள் கிடையாது, அது அதுங்கெல்லாம் ஜந்துக்கள், வீட்டுல வளர்க்க வேண்டிய பிராணிகள் கிடையாது. ஜூலையோ எங்கேயோ வச்சுதான் வளர்க்கணும், ஆனாலும் அதுங்களுக்கு பேர் என்ன? புள்ளிங்கோ. ஓகே, அஸ்தோத்திரம்லாம் சொல்லாது. அன்னைக்கு பாரு, அன்னை மரியாள் தன்னுடைய சித்தியை சந்திக்க போறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், கடவுளையே மகனாக பெற்றெடுக்க போகிறார் என்கிற மிகப்பெரிய பெருமை அவர்களுக்கு இருந்த பொழுது கூட தாழ்ச்சியான மனநிலையோடு அன்னை மரியாள் என்ன தெரியுமா சொல்றாங்க, சித்தி உங்களுக்கு சமாதானம், அவ்வளவுதான். அவங்க பரிசுத்தாவியனால நிரம்பி இருக்கிறாங்க. அன்னை மரியாள் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட தான் அபிஷேகம் பெற்றதாக யாரிடமும் சொல்லவில்லை. இப்ப வந்திருக்குதுங்க நிறைய குரூப், பெந்தகோஸ்து குரூப், பிரிவினை சபை சகோதர சகோதரி குரூப் எல்லாம் உள்ள வந்துச்சான். எனக்கு ஆவியானவர் வந்துட்டாருங்க, நான் தான் தீர்க்க தரிசி. அவர் என்ன அரிசி? அவரு தீர்க்க தரிசி. ஊரெல்லாம் போய் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், மாய துறக்காத, பைபிள் சொல்லுது நீ ரட்சிக்கப்பட்டேன்னு. சாவர் அன்னைக்கு கடைசி நாள்ல ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், மகனே நீ வா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ இன்னும் ரட்சிக்கப்படல. புனித பியோ சாவர கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னை ஒரு பாவினே சொன்னார். புனித பியோ 5 புனித, எவ்வளவு தாழ்ச்சி பாருங்க அவங்களுக்கு, தங்களை புனிதர் அவங்க சொல்லிக்கவே இல்லை. ஆமோஸ் தன்னை ஒரு இறைவாக்கினர்னு சொல்லிக்கவே பயந்தார், நான் இறைவாக்கினன் அல்ல, நான் மரத்தெல்லாம் வெற்ற ஒருத்தன், கடவுள் என்னை கூப்பிட்டு இந்த செய்தி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அதனாலதான் நான் வந்தேன் என்று தாழ்ச்சியாக சொன்ன புனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப எல்லாம் சொல்லிக்கிறாங்க, நான் உங்க ரட்சிக்கப்பட்டு விட்டேன். என்ன பட்டு விட்டாரா அவரு? சரி, நல்லா இருக்கு, நல்லா கவனமா கவனிங்க. அன்னை மரியாள் அந்த இடத்துல கூட நான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லல, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சமாதானம். அந்த வாழ்த்தொலியை கேட்டவுடன் எவ்வளவு சந்தோஷமான விஷயம்னா, எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க ஒரே ஒரு வாட்டி. பரவாயில்லை,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், அம்மா அன்னை மரியாளினுடைய வாழ்த்தொலியை கேட்டவுடன் எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவியால் நிரம்பி அவங்க என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு. உண்மையாவே அபிஷேகம் பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க யாராலையும் அன்னை மரியாள் புறக்கணிக்க முடியாது. உண்மையாகவே யாராவது நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அன்னை மரியாள் அசிங்கமா பேச முடியாது. முட்டை ஓடு, அன்னை மரியாள் என்னவா, முட்டை ஓடு, சாக்லேட் கவர், வாழைப்பழத்தோல், இப்படி நிறைய அறிவாளிங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே அபிஷேகம் பெற்ற எலிசபெத் அம்மாள் என்ன சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க எலிசபெத் அம்மாள். அவ்வளவு தாழ்ச்சி, அவங்க எவ்வளவு பெரியவங்க. அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அன்னை மரியாளின் நிலையை. உடனே என்ன நடந்துச்சா, வயிற்றில் இருந்த குழந்தை அக்களி பால் துள்ளியது. நல்லா கவனமா கவனிங்க, அந்த காலத்துல 2 சாமுவேல் 6 புத்தகத்துல உடன்படிக்கை பேழை முன்னாடி தாவீது ராஜா டான்ஸ் ஆடினார்ல, எப்படி டான்ஸ் ஆடினாராம் தெரியுமா, அம்மனமா டான்ஸ் ஆடினாராம். அவர் ஆடும்போது டிரெஸ் வந்து விழுந்தது கூட அவருக்கு கணக்கு தெரியல. அவர் யாருக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரா, ஆண்டவருக்காக. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அன்னை மரியாள் முன்பாக திருமுழுக்கு யோவான் வயிற்றிலே நிர்வாணமாக நடனம் ஆடினார். ஆமென். அப்படியே இல்ல, ஏனென்றால் அன்னை மரியாள் சாதாரண ஆள் இல்ல. அந்த உடன்படிக்கை பேழையில ஒரு மனுஷனுடைய கோல் மண்ணா ஒரு கல்லுதான் இருந்துச்சு, அதுலயே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. ஆனா அன்னை மரியாளினுடைய கருவுல கல் இல்ல, கோல் இல்ல, வெறும் பிரசனம் இல்ல, ஆண்டவரே இருந்தார். கேட்கும் போதே புள்ள இருக்குது, ஆண்டவரே இருந்தார். சாதாரண உடன்படிக்கை பேழை அன்னை மரியாள், அத சாதாரணமா அந்த பழைய உடன்படிக்கை பேழை ஒருத்தன் பாவத்துல தொட்டவன சும்மாவே ஆண்டவர் சாவடிச்சார். இப்ப நிறைய பேர் அன்னை மரியாள் உரசுறாங்க. இப்ப உங்க மனசுல கேள்வி வரலாம், ஏன் ஃபாதர் ஆண்டவர் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாரு. அன்னை மரியாள் அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொன்ன, அன்னை மரியாள் ஒரு உயிருள்ள உடன்படிக்கை பேழை. அவங்க வீட்டில் இருந்த ஆசீர்வாதம். பைபிளை நீங்க எங்க தேடினாலுமே ஒரு மனுஷனை கூட தேவ தூதர்கள் வாழ்த்தியதாக வணங்கியதாக எங்கேயுமே இல்லை. ஆபிரகாம்ல தொடங்கி பாருங்க, ஆபிரகாம் 3 தேவ தூதரை பார்க்கிறார் தேவதாறு மரத்துக்கு கீழே. ஓடி போய் அந்த 3 தேவ தூதர்களை ஆபிரகாம் எப்படி வணங்கினார் பிரியமானவர்களே, முகம் குப்புற விழுந்து வணங்கினார். ஏன் தெரியுமா, ஆபிரகாம் கேத்தலிக் இல்லையா, ஏன்னா தேவ தூதர்களை வணங்கியிருக்கிறார். நம்ம அறிவாளிங்க பிரிஞ்சு போன அறிவாளிங்க என்ன சொல்றாங்க, தேவ தூதர்களை வணங்கணும் பாவம் அப்படின்னு சொல்றாங்களா. ஆபிரகாம் அந்த காலத்துல ஞானியா இருந்திருக்கிறார், தேவ தூதர்களை முகம் குப்புற விழுந்து வணங்கினார். அடுத்தது யோசுவா, யோசுவா 5வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அந்த எரிக்கோ மதிலை இடிப்பதற்கு முந்தின நாள் காலையில யோசுவா கண்முழிச்சு எந்திக்கிறாரு, எதிரில பார்த்தா ஒரு ஆடவன், அழகிய ஆடவன் கையில உருவிய வாளோடு நிற்கிறார்.